முதலமைச்சரின் பாதுகாப்பு வண்டியில் சென்னை மேயர் பிரியா தொங்கியபடி சென்றது குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு. முதலமைச்சர் ஆய்வுக்கு செல்வதால் அந்த இடத்துக்கு விரைவாக செல்வதற்காக மேயர் பிரியா அவ்வாறு சென்றதாகவும், பேரிடர் காலத்தில் பெண் மேயர் ஒருவர் துணிச்சலாக பணி செய்வதை பாராட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தொண்டர் முதல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் வரை ஒரு சேர உயிருக்குயிராக நினைக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் நிருபர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மேயர் பொறுப்பில் இருந்தவர்கள் கூட வெளியிலே வரக்கூடாது என்ற தடைகள் எல்லாம் பிறப்பிட்ட காலங்கள் உண்டு. மாநகராட்சியினுடைய ஒரு மாமன்ற உறுப்பினரையே ஆதி திராவிடர் போய் சார்ந்தவர், அவரை காவல் நிலையத்தில் கொண்டு சென்று கையை உடைத்த சம்பவங்கள்லாம் நடந்தது உண்டு. அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி அல்ல. சாதாரண சூழ்நிலையில் அவர்கள் அடுத்த இடத்தில் முதலமைச்சர் பயணிக்கின்ற அந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் அந்த வாகனத்தில் ஏறி இருக்கின்றார். அதுவும் அந்த வாகனத்தில் முதலமைச்சர் பயணிக்கவில்லை. அது பாதுகாப்பு வந்த வாகனம். அதுவும் அந்த பாதுகாப்பில் இருந்த காவலர்களை கீழே தள்ளிவிட்டு ஏறவில்லை. ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அவரும் மேயர் அரசு சார்புடைய ஒரு அரசு ஊழியரை தான் நாம் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். இதை திட்டமிட்டு அதிகார துஷ்பிரயோகமாக இதை பார்க்கக்கூடாது. முதலமைச்சர் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதற்கு அதிக இடைவெளி இருந்து அந்த பகுதியில் முதலமைச்சரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு நடந்த செயல் இதை. இதை ஊடகங்கள் தான் பெரிதாக்கின்றது. ஒரு பெண்மணி கூட இவ்வளவு விரைவாக ஆணுக்கு நிகர் பெண் என்று கும்மியடி என்ற பாரதியாரினுடைய பிறந்தநாள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இப்படிப்பட்ட துணிச்சலோடு செய்கின்ற பணிகளை பாராட்ட வேண்டுமே தவிர அதை விமர்சிப்பது தேவையற்ற ஒன்று.